அதாவது ஹச்பிலேருந்து இருபது எம்எம்மும் விபிலேருந்து இருபது எம்எம்க்கு பேலெல்லாம் வரைய சொல்லியிருக்காங்க சாரி டு இது டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் விபிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்முக்கும் ஹச்பிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்க்கும் பேலெல்லாம் இருக்கிற மாதிரி வரைய சொல்லிட்டாங்க இப்போது டைக்ராம் எப்படி வரையலான்னு பார்க்கலாம் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு எக்ஸ் ஒய் மார்க் பண்ணியாச்சு இது விபி ஹெச்பி மார்க் பண்ணி ஹெச் நெக்ஸ்ட்டு ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எம் ஃப்ரம் ஈச்னு சொல்லிட்டாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம்கு டாப் அண்ட் பாட்டம் அதாவது விபிலையும் ஹச்பிலையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும் இந்த ஆக்சிஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நமக்கு சிக்ஸ்டி எம்எம் ஸோ சிக்ஸ்டி எம்எம்

ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் அவங்க கேட்ட கொஷின் நம்ம ஆன்சர் இப்போ பண்ணியாச்சு என்ன சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி எம்எம் லாங் பேரல் டூ பர்த் ஹச்பி அண்ட் விபி இருபத்தஞ்சி எம்எம் விபிலேருந்தும் விபியிலேருந்தும் இருபத்தஞ்சி எம்எம் ரெண்டு சைடு விட்டுவிட்டு அங்கேருந்து சிக்ஸ்டி எம்எம் லைன் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ ட்ரா பண்ணியாச்சு பதினாலத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு லைன் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான்